அடிப்படையில் நமது நாட்டில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்றதற்கப்புறம் குண்டுவெடிப்புகள், தீவிரவாத சம்பவங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெகுவாக குறைந்திருக்குது. நம் மக்கள் ஒரு இயல்பான நிலைமைக்கு நமது நாட்டை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை பாஜக எடுத்திருக்குது. அப்போ அங்கொன்றும் ஒரு சிறிய மாநிலத்தில் இருக்கின்ற பிரச்சனை, இதை வந்துலாம் நாட்டு அளவுக்கான பிரச்சனையாக பூதாகரமாக நீங்கள் ஏன் மாற்றுறீங்கன்ற கேள்வி வைக்கிறார். இது அனைவருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு சிறிய பிரச்சனை அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா வந்து அது நான் அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்றது எனக்கு புரியல. இப்போ நீங்க சொன்னீங்கன்னு சொல்ல பாஜகவோட வாதத்தை தான் நான் சொல்றேன். அப்படி சொல்றீங்க சார். இல்ல, அதாவது இப்ப அது வந்து ஒரு மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அங்க வந்து இப்ப இவங்க சொல்ற அந்த டபுள் ரிஜினல் சர்க்கார் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. நான் வந்து அது பல நிகழ்ச்சிகள் ஏற்கனவே அந்த பட்டியலிட்டு சொல்லியிருக்கேன். அது என்னென்னலாம் நடந்தது அப்படின்றது அது உங்க எல்லாருக்குமே இப்ப அது விரிவாக தெரிந்திருக்கும். அதாவது மே 3 ஆரம்பித்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கப்போ ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட வந்து அங்க போய் பார்வையிட்டு வந்து வர்றாரு. வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 கழித்து அங்க வந்து ஒரு பெண்ணுக்கு நடந்த அவலம், 2 நடந்த அவலம் அப்படின்றது வந்து சோசியல் மீடியால வந்து அதுக்கப்புறமாதான் வந்து அங்க என்ன நடக்குது அப்படின்றதே நமக்கு தெரிய வருது. நாங்க கேட்கறது இப்ப வந்து அமித்ஷா வந்து நாங்க நீங்க கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவர் சென்று பார்க்கும்போது அங்கே அவர்களுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதன் பிறகு அப்புறமா திருப்பி அவங்க வந்து போய் கொடுத்து அது போலீஸ் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க எடுத்திருக்காங்க, எடுத்து அதற்கப்புறமா நடவடிக்கை இல்லாமல் இருக்கிறது. இந்த வீடியோ வந்து உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் வந்து அந்த அந்த நியூட் பரேட் பண்ண அந்த யார் யாரெல்லாம் அதுல இன்வால்வ் ஆயிருந்தாங்களோ அவர்களை வந்து கைது செய்யறது அப்படின்றது நடக்குது. இது வந்து இன்று அவர் வந்து பட்டியலிட்டு சொன்னார், அதாவது பாஜக இந்த 9 என்னெல்லாம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. இது ஒரு அரசாங்கம், இந்திய அரசாங்கம் அப்படின்றது ஒண்ணு தயவு செய்து நீங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். அதாவது வந்து அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அது பாஜகவா இருந்தாலும் சரி, அது இந்திய அரசாங்கம். அதை நடத்துபவர்கள் அவர்கள் வந்து அவங்களுடைய பாலிசிஸ் அப்படின்றதும் வந்து அந்த கவர்மெண்ட் ரன் பண்றது. இப்ப தொடர்ந்து இந்த 9 நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, இங்க வந்து பிரச்சனையே இல்லை அப்படின்றது. இவர்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்பொழுது இவர்கள் வந்து ஒரு மத அரசியலை மேற்கொண்டு நம்ம மதக்கலவரத்தை ஏற்படுத்தி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூர் வந்து ஒரு பிரச்சனை அது ஓடிக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் ஹரியானாவில் இப்பொழுது அங்கு ஒரு மதக்கலவரம். அதே போல வந்து இப்போ கர்நாடகால வந்து ஒரு தேர்தல் வரும்பொழுது அங்கே போய் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒதுக்கீட்டை எடுத்து அங்கே இருக்கும் மத 2 ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள், அது தோல்வி அடைந்தது. இது போல வந்து இப்போ இவர்கள் அடுத்தடுத்து செய்து கொண்டிருப்பது எல்லாமே எப்படின்னா, இந்திய அரசாங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா ஒரு வருடம் வந்து உங்களுக்கு ஒரு எனிதிங் பிட்வீன் 6-8% வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். அப்போ உங்களுடைய பட்ஜெட்டும் வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். இப்ப அவர்கள் சொல்லுவான், அதாவது நாங்க வந்து போன யூபிஏ கவர்மெண்ட்ல வந்து இன்னைக்கு மினிஸ்டர் கூட பேசுறப்ப சொல்றாரு, ஒரு நாளைக்கு 4 வந்து ட்ரெயின் டாக்ஸ் போட்டாங்க, நாங்க வந்து 8 போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப வாஜ்பாய் காலத்துல வந்து 1 கிலோமீட்டர் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சாதனை. இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது இல்லையா பேசுவதற்கு. திரு கலாநிதி வீரசாமி, உங்களுக்கு பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பேசுவதற்கு தயாராக அமித்ஷா இருக்கிறாரு, உள்துறை அமைச்சர். அவர் மணிப்பூர் 2 அவர் சென்றிருக்கிறாரு, அவங்க போய் பார்த்திருக்காரு. அவர் பதில் சொல்வதை கேட்பதில் எதிர்கட்சிகளுக்கு என்ன பிரச்சனை? பிரதமர் தான் பேசணும், பிரதமர் தான் எல்லாத்திற்கும் பதில் சொல்லணும்னு நீங்க இன்சிஸ்ட் பண்ணுவதற்கான காரணம் கட்டாயம் என்ன? இல்ல, இப்ப அதான் இப்ப சொல்றேன். இப்ப அதாவது அமித்ஷா வந்து என்னைக்கு போனார் அங்க மணிப்பூர், அவர் மணிப்பூருக்கு சென்ற பொழுது இந்த விவகாரம் அங்கே நடந்திருக்கிறது. அவர் சென்றப்போ வந்து இந்த நியூ பரேட், இந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் அப்படின்றது, ரேப் அப்படின்றது நடந்திருக்கு. அதற்கு பிறகு அவர் அமித்ஷா அவர்கள் சென்ற பொழுது அவருக்கு அந்த தகவல் தெரிந்ததா தெரியவில்லையா? தெரிந்தது என்றால் அவர் வெளியில் அதை பற்றி ஏன் பேசவில்லை, ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? தெரியாது என்று சொன்னால் உள்துறை அமைச்சராக இருக்கும் ஒருவர் இதை பற்றி தெரியாமல் அங்கே போய் என்ன செய்து கொண்டிருந்தார்? அதே போல வந்து அங்க உங்களுக்கு அங்க வந்து ஒரு முழு நேரமாக அங்க இருந்து பார்க்க வேண்டிய ஒரு அமைச்சர், அவர் வந்து ஒரு மாநிலமாக பிரச்சாரத்திற்கும் நடைபயணங்களை தொடக்கி வைப்பதற்கும் என்று சென்று கொண்டிருக்கிறார். இப்ப வந்து அந்த இந்த விஷயம் அவருக்கு இதை பற்றிய முழு புரிதல் இல்லை. அவர் இதை பற்றிய டீடைல்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு கொடுக்கல. நான் சொல்லி முடிச்சிருக்கேன். அந்த வீடியோ வந்தப்போ முதலமைச்சர் அவர்களிடம் கேட்கும் பொழுது, இந்த ஒரு வீடியோவை பத்தி பேசுறீங்க, இதே போன்ற 100 வீடியோக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதற அளவுக்கு ஒரு பதில் அவர் வந்து அவர் அசால்ட்டா சொல்லிட்டு போறாரு. அவர் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அப்ப அது தடுப்பதற்கு உள்துறை அமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? பெண்களை காப்பாற்ற முடியாத ஒரு அரசாங்கம் இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன? இது வந்து நீங்க
இப்ப அது வந்து இப்ப அமித்ஷா வந்து பதில் சொல்றாருன்னா இதற்கு பதில் சொல்ல வேண்டியது பிரதமர் அவர்கள். நீங்க வந்து இப்ப 3 மாசமா வச்சு இப்ப நீங்க போய் பாத்துட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. இப்ப கூட வந்து அந்த கேம்ப்ல இருந்து பதக்கம் எல்லாம் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்து குடும்பங்கள் சில குடும்பங்கள் வந்து அங்க வீட்டுக்கு போனா அங்கே போய் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் கூட வந்து தினத்துக்கு 3-6 பேர் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து கொண்டே. அமித்ஷா அவர்களுடைய செயல்பாடு மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றது சொல்றீங்க. அவர் பல்வேறு விஷயங்கள்ல தவறு இழைத்திருக்கிறார். அதாவது அங்க போனார்னா அங்க போய் அவர்கள் உண்மையான தகவல்கள் அவருக்கு கிடைக்க பெறல, இல்ல அவர் கிடைக்கப்பட்டும் அவர் நடவடிக்கை எடுக்கல. எனவே அமித்ஷா பதில் சொல்வதை விட பிரதமர் பதில் சொல்வதுதான் சரியா இருக்கும். அதனால தான் நீங்க அதற்கான அமித்ஷா அவர்கள் பதிலை ஏற்கலன்றது உங்களுடைய முதற்கட்ட பார்வையா நான் புரிஞ்சுக்கிறேன்.